வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் வடிவியல் பயிற்சி 4.3 ஏழாவது கணக்கு பார்க்க போறோம். முக்கோணம் பி கியூ ஆரில் அடிப்பக்கம் கியூ ஆருக்கு செங்குத்தாக உள்ள பி எஸ் ஆனது கியூ ஆரை எஸ் என்ற புள்ளியில் சந்திக்கிறது. மேலும் கியூ எஸ் ஈக்வல் டு 3SR எனில் 2PQ² ஈக்வல் டு 2PR² பிளஸ் QR² என நிறுவுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQR-ல அடிப்பக்கம் வந்து QR. ஸோ அடிப்பக்கம் QR-னு இருக்குது. இந்த QR-ங்கிற பக்கத்தில் ஒரு செங்குத்து கோடு இருக்குது. அந்த கோடு வந்து PS. இந்த PS-ங்கிற கோடு வந்து QR-ல S அப்படிங்கிற புள்ளியில் சந்திக்குது. ஸோ PS-ங்கிற கோடு S-ங்கிற புள்ளியில் QR மேலே சந்திக்கிறது. ஸோ இந்த செங்குத்து கோடு PS QR-க்கு மேலே செங்குத்தாக நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு முக்கோணம் PQR அமையணும். ஸோ இந்த மூன்று முனைகளையும் இணைக்கிறோம். முக்கோணம் PQR-ல QR-ங்கிற அடிப்பக்கத்தின் மீது PS-ங்கிற செங்குத்து கோடு இருக்குது. இதில் QS ஆனது எப்படி இருக்குது அப்படின்னா 3SR ஆக இருக்குது. இந்த QS ஆனது SR மாதிரி 3 மடங்கு இருக்குது. QS ஈக்குவல் டு 3×SR ஆக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நமக்கு கணக்கில் இந்த சமன்பாடை நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட செங்கோண முக்கோணம், இதில் 2 செங்கோண முக்கோணங்கள் இருக்குது. ஸோ இந்த 2 செங்கோண முக்கோணத்துக்குமே நம்ம பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்த போகிறோம். பயன்படுத்தி 2 சமன்பாடுகளை உருவாக்க போகிறோம். முதல்ல செங்கோண முக்கோணம் PSR-இல் பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்த போகிறோம். பித்தாகரஸ் தேற்றப்படி கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஸோ செங்கோணத்திற்கு எதிரே அமைந்திருக்கக்கூடிய கர்ணத்தின் வர்க்கம் PR² ஈக்குவல் டு PS² பிளஸ் SR². ஸோ PR² ஈக்குவல் டு PS² பிளஸ் SR². ஸோ இந்த சமன்பாட்டிலிருந்து நம்ம PS² மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். PR² இந்த SR² இந்த சைடு மைனஸ் ஆக வருது. ஸோ மைனஸ் SR². ஸோ இந்த மதிப்பை நம்ம 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ 2வது செங்கோண முக்கோணமான PSQ-இல் அதே பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்துகிறோம். ஸோ கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஸோ இதுலையும் செங்கோணத்திற்கு எதிரே அமைந்திருக்கக்கூடிய இந்த பக்கம்தான் கர்ணம். ஸோ PQ² ஈக்குவல் டு PS² பிளஸ் QS². ஸோ PQ² ஈக்குவல் டு PS² பிளஸ் QS². ஸோ இதிலிருந்தும் நம்ம PS² மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். இதில் PQ² இந்த QS இந்த சைடு மைனஸ் QS² ஆக வரும். ஸோ ரெண்டுலையும் இருந்து நம்ம PS² மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது சமன்பாடு 2. ஸோ இப்போ இந்த 2 சமன்பாடுமே வலது பக்கம் 2 சமமாக இருக்கிறதுனால இடது பக்கம் 2 சமமாக இருக்கும். ஸோ சமன்பாடு 1 மற்றும் 2 வலது பக்கம் 2 சமமாக இருக்கிறதுனால இடது பக்கம் 2 நம்ம சமப்படுத்திடலாம். ஸோ PR² மைனஸ் SR² ஈக்குவல் டு PQ² மைனஸ் QS². இதில் நமக்கு நிரூபிக்க வேண்டிய சமன்பாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த உறுப்புலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். PR² இருக்குது, இங்கேயும் நமக்கு இருக்குது. அதே மாதிரி PQ² இங்கே இருக்குது. இங்கே நமக்கு QR² தேவை. இங்கே QR இல்லை, அதற்கு பதிலாக SR மற்றும் QS இருக்குது. ஸோ இந்த SR மற்றும் QS-க்கு மதிப்பை கண்டுபிடிச்சி நம்ம இங்கே வந்து பிரதியிட போகிறோம். அதற்கு நமக்கு கணக்கில் கொடுக்கப்பட்ட தரவுகளை பயன்படுத்துகிறோம். நமக்கு கணக்கில் QS ஈக்குவல் டு 3SR கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த QS ஆனது நமக்கு எதற்கு சமமாக இருக்குமா, 3SR சமமாக இருக்கும். ஸோ இந்த QR-ஐ நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா QR அப்படிங்கிற பக்கத்தை QS பிளஸ் SR அப்படின்னு எழுதிக்கலாம். மொத்தமான QR ஈக்குவல் டு QS பிளஸ் SR. ஸோ இந்த QS-ஐ நம்ம 3SR எழுதிக்கலாம். ஸோ இந்த மதிப்பை இங்கே வந்து பிரதியிடுறோம். ஸோ 3SR பிளஸ் SR. ஸோ நமக்கு 3SR-ஐயும் SR-ஐயும் கூட்டும் போது 4SR அப்படின்னு கிடைக்கும். ஸோ QR ஈக்குவல் டு 4SR அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதிலிருந்து நமக்கு SR-இன் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம். SR ஈக்குவல் டு QR/4. இப்போ SR-இன் மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை சமன்பாடு 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம இந்த SR-இன் மதிப்பை இந்த சமன்பாட்டில் பிரதியிடுறோம். ஸோ இதை வந்து நம்ம சமன்பாடு 4 அப்படின்னு வச்சுருந்தோம் அப்படின்னா சமன்பாடு 3/4 பிரதியிட. ஸோ 4வது சமன்பாடு வந்து நமக்கு
QS equal to 3SR. So SR க்கு பதிலாக QR by 4 பிரதிடுறோம். So 3 முதல்ல இருக்கக்கூடிய 3 அப்படியே இருக்கும். SR க்கு பதிலாக QR by 4. ஸோ இப்போ நமக்கு QS இன் மதிப்பு கிடைச்சிருக்குது. QS இன் மதிப்பை சமன்பாடு 5 எடுத்துக்கிறோம். இதை சமன்பாடு 6 போய் நம்ம 3 மற்றும் 5 SR இன் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து QS இன் மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். SR மற்றும் QS ரெண்டுக்கும் நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சி அதை வந்து இங்கே பிரதிடுறோம். ஸோ சமன்பாடு 3 மற்றும் 5 6 பிரதிட. ஸோ நம்ம இந்த சமன்பாட்டில் 6வது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய பிஆர் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா இது வந்து நமக்கு நிரூபிக்க வேண்டிய சமன்பாட்டில் இருந்தது. மைனஸ் எஸ்ஆர், எஸ்ஆருக்கு மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறோம். கியூஆர் பை 4 அதை அப்படியே பிரதிடுறோம். கியூஆர் பை 4 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர் நமக்கு அப்படியே இருக்கட்டும். மைனஸ் கியூஎஸ்க்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம். 3 கியூஆர் பை 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம அனைத்தையும் ஸ்கொயர் பண்ணலாம். பிஆர் ஸ்கொயர் மைனஸ் கியூஆர் ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் 16 ஈக்குவல் டு பி கியூ ஸ்கொயர் மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணும்போது 9 கியூஆர் ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் 16. இப்போ நம்ம பி கியூ ஸ்கொயரை சமன்பாட்டின் வலது பக்கம் அப்படியே வச்சுட்டு இந்த உறுப்பு மட்டும் சமன்பாட்டின் இடது பக்கம் எடுத்துகிட்டு வர்றோம். ஸோ பிஆர் ஸ்கொயர் மைனஸ் கியூஆர் ஸ்கொயர் பை 16 இந்த மைனஸ் எண்ணானது பிளஸ் எண்ணாக இந்த சைடு மாறிடும். ஸோ பிளஸ் 9 கியூஆர் ஸ்கொயர் பை 16 ஈக்குவல் டு பி கியூ ஸ்கொயர். ஸோ இதில் பிஆர் ஸ்கொயர் இது வந்து ரெண்டுமே நமக்கு கியூஆர் ஸ்கொயர் பை 16 தான். இதில் 1 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ 9 மைனஸ் 1 பிளஸ் 8. ஸோ 8 கியூஆர் ஸ்கொயர் பை 16 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதாவது 16ங்கிறது கீழே நமக்கு மீச்சிமாவாக இருக்கும், மேலே 9 கியூஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 கியூஆர் ஸ்கொயர். ஸோ 8 கியூஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி கியூ ஸ்கொயர். ஸோ இதில் 8 16 வகுக்கிறோம். 1 8 2 8 16. ஸோ பிஆர் ஸ்கொயர் பிளஸ் கியூஆர் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு பி கியூ ஸ்கொயர். ஸோ இப்போ அந்த 2 நம்ம மீச்சிமா எடுக்கிறோம். ஸோ மீச்சிமா எடுக்கும்போது 2 இந்த சைடு, 2 பிஆர் ஸ்கொயர் பிளஸ் கியூஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி கியூ ஸ்கொயர். ஸோ இங்கே வகுத்தல் இருக்கக்கூடிய 2வது அந்த சைடு பெருக்கற் பலனுக்கு போகுது. ஸோ 2 பிஆர் ஸ்கொயர் பிளஸ் கியூஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2 அந்த சைடு பெருக்கற் பலனுக்கு போகுது. ஸோ 2 பி கியூ ஸ்கொயர். ஸோ நமக்கு கணக்கில் இதை தான் நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த இது வந்து இடது பக்கம், இது வலது பக்கமாக எடுத்து எழுதிட்டோன்னா அதுதான் நமக்கு தேவையான நிரூபிக்க வேண்டிய சமன்பாடு. ஸோ 2 பி கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 பிஆர் ஸ்கொயர் பிளஸ் கியூஆர் ஸ்கொயர் என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம். என நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு. நமக்கு கொடுத்துருக்கிற கணக்கில் கியூஆருங்கிற அடிப்பக்கத்திற்கு ஒரு செங்குத்து கோடு பிஎஸ் இருக்குது. ஸோ இந்த முக்கோணம் பிக்யூஆரில் 2 செங்கோண முக்கோணம் அமைது. ஸோ 2 செங்கோண முக்கோணத்துக்குமே பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தி 2 சமன்பாடு எடுத்து எழுதுகிறோம். இந்த 2 சமன்பாட்டிலையுமே பிஎஸ் ஸ்கொயருங்கிறது பொதுவாக இருக்குது. ஸோ ரெண்டுலையுமே பிஎஸ் ஸ்கொயரின் மதிப்பை கண்டுபிடிச்சி அதை ரெண்டையும் சமப்படுத்துகிறோம். சமப்படுத்தும் போது நமக்கு சமன்பாட்டில் நிரூபிக்க வேண்டிய சமன்பாட்டில் இருக்கக்கூடிய பிக்யூ ஸ்கொயர் இருக்குது, பிஆர் ஸ்கொயர் இருக்குது, கியூஆர் இல்லை, அதற்கு பதிலாக எஸ்ஆர் மற்றும் கியூஎஸ் இருக்குது. ஸோ இந்த எஸ்ஆர் மற்றும் கியூஎஸ்க்கு மதிப்பை கண்டுபிடிச்சி நம்ம இங்கே வந்து பிரதிடுறோம். ஸோ அதற்கு மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தரவுகான கியூஎஸ் ஈக்குவல் டு இந்த கியூஎஸ் ஆனது எஸ்ஆர் மாதிரி 3 மடங்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ கியூஆரை கியூஎஸ் பிளஸ் எஸ்ஆர்னு எடுக்கிறோம். அதில் கியூஎஸ்இன் மதிப்பை பிரதிடுறோம். அதுலேருந்து எஸ்ஆரின் மதிப்பு கிடைக்குது. இந்த எஸ்ஆரின் மதிப்பை இந்த கியூஎஸ்ல போய் பிரதிடும் போது கியூஎஸுக்கும் நமக்கு மதிப்பு கிடைக்குது. எஸ்ஆர் மற்றும் கியூஎஸ் சமன்பாட்டில் இருக்கக்கூடிய எஸ்ஆர் மற்றும் கியூஎஸ் ரெண்டினுடைய மதிப்பையும் கண்டுபிடிச்சி இங்கே வந்து பிரதிடுறோம். பிரதிடும் போது நமக்கு தேவையான நிரூபிக்க வேண்டிய சமன்பாடு கிடைச்சிருது.